இதுதான் உங்களோட அண்ணா யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கான கட் ஆஃப் ஸ்கோர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தில்நாதன். இந்த வீடியோவில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், என்ஐஆர்எஃப் ரேங்கிங் என்ன, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியை ஆரம்பித்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1978, 43 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. ப்ராக்ரஸ் த்ரூ நாலேஜ் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்லோகன். ஓகே, கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ் எங்கே இருக்குது? சென்னையில் கிண்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 185 ஏக்கர்ஸ் பறந்து விரிஞ்ச ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ரீஜனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கே இருக்குன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரைன்னு 4 இடத்துல இருக்குது. அதுவும் இப்போவும் இயங்கிக்கிட்டு வருது, காலேஜில் ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இதை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கணும்னா அதுக்கு கவுன்சிலிங் பண்ணுறது யார் சார்? தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது TNEA, இவங்க தான் கவுன்சிலிங் அத்தாரிட்டி. இவங்களுக்கு எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், அதெல்லாம் நம்ம சேனலில் இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம். ஓகே, NIRF இவங்க தான் அத்தாரிட்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ரேங்கிங் கொடுக்குற அத்தாரிட்டி, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ரேங்கிங்கில் 14வது இடத்துல இன்ஜினியரிங் காலேஜ் ரேங்கில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன? மொத்தம் 6 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எத்தனை பிரான்ச் இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட்டில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்குங்க. ஃபேக்கல்ட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்கில் 3 கோர்சஸ் இருக்குது. ஃபேக்கல்ட்டி ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 2 கோர்சஸ் இருக்குது. ஃபேக்கல்ட்டி ஆஃப் டெக்னாலஜியில் அதிகபட்சமாக 10 கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 9 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 4 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கில் ஒரே ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, தட் இஸ் பிஆர்க் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ஒவ்வொரு பிரான்ச்லேயும் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் எத்தனை சீட் இருக்குது சார்னா, 60 சீட்ஸ், 60 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த 60 சீட்டுக்கு என்ன மெத்தடில் அவங்க வந்து சீட் ஃபில் பண்ணுறாங்க, ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா என்ன, அதை இப்போ பார்க்கலாம். இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் கூடிய ரிசர்வேஷன் பாலிசி பார்க்கலாம். ஓப்பன் கேட்டகரி, ஓப்பன் காம்படிஷன், இது ரிசர்வேஷன் கிடையாது, ஓப்பன் காம்படிஷன். ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கினவங்க இந்த 31% சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. பிசி கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு 26.5% சீட்டு, பிசிஎம்க்கு 3.5 சீட்டு, எம்பிசிக்கு 20% ஆஃப் த சீட்ஸ், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 15% ஆஃப் த சீட்ஸ், எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3% ஆஃப் த சீட்ஸ், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1% ஆஃப் த சீட்ஸ் போகும். இப்போது ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. 2021 பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நமக்கு வந்து இடபிள்யூஎஸ் கோட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, இதை இல்லை அதை ஸ்க்ராப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட சான்சலர் யார் அப்படின்னா, கவர்னர், தமிழ்நாட்டோட கவர்னர். வைஸ் சான்சலர் தமிழ்நாடு வந்து அதை அந்த சீட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க, அவங்கள நியமிப்பாங்க. இப்போது சான்சலர் இருக்கிறார் இல்லையா, கவர்னர், அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற பேச்சா கேட்பார். ஏன்னா அது பிஜேபி இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து நியமிக்கிறவங்க. வைஸ் சான்சலரை நியமிக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ ரெண்டுக்கும் இடையில முட்டி மோதுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இடபிள்யூஎஸ் கோட்டாவை கொண்டு வாங்க அப்படிம்பாங்க, நம்ம டிஎம்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டு இடபிள்யூஎஸ் கோட்டாவை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. இங்கே பிரச்சனையே என்னென்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அதனால் என்ன முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை இடபிள்யூஎஸ் கோட்டா வந்துட்டால் என்ன சார் ஆகும் அப்படின்னா, இந்த 31% 21%ஆக போயிடும். 10% சீட்டு இடபிள்யூஎஸ் கோட்டாவுக்கு வந்துடும். சரி, ஓப்பன் கோட்டாவிலேருந்து தானே 10% எடுத்து கொடுக்குறாங்க, இதில் யாருக்கு என்ன நட்டம் அப்படின்னு கேட்பீங்க. இப்போது நல்லா புரிஞ்சுக்குங்க, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எந்த கேட்டகரியில் இருக்கவங்களும் டாப் ஸ்கோர் வாங்கினாங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் போய் சீட் வாங்குவாங்க. ஓப்பன் கேட்டகரிங்கிறது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மட்டும் கிடையாது, எனி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க டாப் ஸ்கோர் வாங்கினவங்க ஓப்பன் கேட்டகரியில் போய் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ அதிலேருந்து 10% எடுத்து இடபிள்யூஎஸில் வச்சாச்சு. இடபிள்யூஎஸ் கோட்டா அப்படிங்கிறது என்ன, எந்த ரிசர்வேஷன்லையும் வராத ஒருத்தவங்க எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும் இடபிள்யூஎஸ் கோட்டா 10% சீட்டை கிளைம் பண்ணிக்கலாம். அப்போது இந்த கோட்டாவில் வராமல் இருக்கிறது யார், ஓப்பன் கேட்டகரிங்கிறது கோட்டா கிடையாது, அது வந்து ரிசர்வேஷனே கிடையாது, ஓப்பன் காம்படிஷன். அது இதில் யாருமே வரல,
அவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறவங்க யார்? ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. ஸோ ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருந்து எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கவங்க மட்டும்தான் இந்த 10% சீட்டை ஃபில் பண்ணுவாங்க. இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுமா பண்ணாதா பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும். ஓகே, கட் ஆஃப் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு? நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே கிடையாது, யாருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஓகே, அப்போது அட்மிஷன் வந்து உங்களோட 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. மேத்ஸில் எவ்வளோ எடுத்துருக்கீங்க 100க்கு அப்படியே இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. 100க்கு எவ்வளோ மேத்ஸில் எவ்வளோ நீங்கள் மார்க்கு 12th, அதை அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கோங்க. ஃபிசிக்ஸ் மார்க்கு, மார்க்ஸ் அப்டைன்டு பை 2, நீங்கள் ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை ரெண்டால் வகுத்துக்குங்க. 90 மார்க் ஃபிசிக்ஸில் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா 45 மார்க் 50க்கு எவ்வளோன்னு வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி கெமிஸ்ட்ரி ரெண்டால் வகுத்துக்குங்க. கெமிஸ்ட்ரியிலையும் நீங்கள் 90 வாங்கியிருக்கீங்கன்னா பை 2னா 50க்கு 45 மார்க். அப்போது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் 200க்கு எவ்வளோ. இதுதான் உங்களோட அண்ணா யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கான கட் ஆஃப் ஸ்கோர். ஓகே, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ சார்? அது நமக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் அதுவும் கேட்டகரி வைஸ் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஓப்பன் கேட்டகரிக்கு 195 மார்க்ஸ்க்கு கீழே வரவே வராது. 195 கட் ஆஃப் முடிஞ்சு போயிடும். பிசிக்கு 190 முடிஞ்சு போயிடும். பிசிஎம்க்கும் 190 or 191, ஏன்னா சீட்ஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறைவு. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே தான் கெதி, 190, 188 அந்த மாதிரி தான். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேபி 185 வரைக்கும் இறங்கி வரலாம் கட் ஆஃப். எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேபி 180 வரைக்கும் வரலாம். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 175 வரைக்கும் வரலாம் சில பிரான்ச்சஸில், அவ்வளோதான். இதுவும் பார்த்திங்கன்னா நான் எல்லா பிரான்ச்சுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கேன். இதில் வந்து சிவிலு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அந்த IEEE கோர்ஸு, அதுக்கெல்லாம் கட் ஆஃப் எகுரும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து நம்ம ஏதோ ஒரு கோர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் நான் படிக்கணும் சார்னா இந்த கட் ஆஃப் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடச்சிரும். பிரான்ச் வைஸ், அதாவது கோர்ஸ் வைஸ் கட் ஆஃப் நான் கிடச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அதை நான் இன்னொரு வீடியோ, நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? அண்ணா யூனிவர்சிட்டியோட இன்ட்ரடக்ஷன், அண்ணா யூனிவர்சிட்டியில் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா என்ன, இதெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்கிறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.